வணக்கம் புதிக இதயங்களே. முயற்சி என்பது நடந்து வரும்போது முன்னேற்றம் நம்மை தேடி பறந்து வருகிறது. தன்முனைப்பு நமக்குள் தவமுறும் போது தன்னம்பிக்கை பாதையில் முன்னேற்றம் அடைகிறது. நமது முன்னேற்ற பாதை இப்போது வந்து சேர்ந்த இடம் ஒரு பழம்பெரும் தொழில் சார்ந்த கல்வி நிறுவனம், த செனோகிராஃபர்ஸ் கில்டு. கல்வி என்பதே ஒரு மாம்பலம். இந்த கல்வி நிறுவனம் இயங்குகின்ற இடமோ மேற்கு மாம்பலம். அந்த ராமர் கடலுக்கும் கரைக்கும் பாலம் போட்டவர். இந்த நிறுவன இயக்குனர் ராமரோ கல்விக்கும் சேவைக்கும் பாலம் போடுகிறவர். ஃப்ரீடம் டு கண்ட்ரி வருவதற்கு முன்னதாகவே ஃப்ரீடம் ஆஃப் ரீடிங், ஃப்ரீடம் ஆஃப் எஜுகேஷன் நம்முடைய இந்தியாவிற்கு வந்துவிட்டது என்றே சொல்லலாம். காரணம், இந்த கல்வி நிறுவனமானது சுதந்திரத்திற்கு முன்னதாகவே ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளாகவே இவர்கள் கல்வியை சேவையாகவே வழங்கிக் கொண்டு வருகிறார்கள். கல்வி என்பது ஒரு காற்றை போல. மனிதன் சுவாசிப்பதற்கு இயற்கை காற்றிடம் ஏதாவது கட்டணம் வசூலிக்கிறதா? இல்லை. அதே போல் இவர்கள் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காக கல்வியை இலவசமாகவே வழங்கிக் கொண்டு வருகிறார்கள். பிசிக்கலி சேலஞ்ச் என்று அழைக்கப்படுபவர்களை எஜுகேஷனலி சேலஞ்ச் என்று மாற்றுவதற்காக இவர்கள் கல்வியை சேவையாகவே செய்து வருகிறார்கள். அத்தகைய மாணவ மாணவிகளை இப்போது சந்திப்போமா? அந்த கல்வி நிறுவனத்தோட பயிலகத்துக்கு வந்திருக்கோம். மாணவர்கள் மாணவிகள்லாம் ரொம்ப கணிப்பொறி ரொம்ப ஆர்வமாக கல்வியில் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு கணிப்பொறி யுகம் சொல்லலாம், அதுவும் மாணவர்கள் யுகம் என்று சொல்லலாம். இப்போ அந்த மாணவ மாணவர்கள் நம்ம வந்து அவங்களை பற்றி சந்திக்க போகிறோம். இப்போ வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன? இப்போ எவ்வளோ நாளாக இங்கே வந்து கற்றுக்கிறீங்க? ஓ, சந்தோஷம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ எம்எஸ் ஆஃபி வேர்ட் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த புரியுதா? மாதிரி கணிப்பொறி தான் நீங்கள் படித்தது என்ன?